வெல்கம் பேக் டு மெசேஜ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, என்னப்பா நடு ரோட்டில் நின்று என்னமோ பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து போர் போட்டுட்ருக்கோம் நம்ம. இதுலேருந்தே தெரிஞ்சிடும் என்ன பண்ணுறோன்னு. அதாவது போர் லாரி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கௌதம் கேமிங் க்ரியேட் பண்ணியிருக்கு. இது ஏன் இந்த நடு ரோட்டில் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தப்பட்டு எட்டு ஊரில் பார்த்திங்கன்னா தண்ணியே கிடையாது. அதனால தான் இந்த நடு ரோட்டில் வந்து நம்ம ரோட் போட்டு ப்ரோரு எல்லாம் வளருது பாருங்கள், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. போர் போட்டு நம்ம வந்து எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்க போகிறோம். மறக்காமல் மெசேஜ் பண்ண ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு குடம் எடுத்துகிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு தான் போகணுன்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மெசேஜ் தமிழ், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த லாரியோட ரிவ்யூ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ரிவ்யூனா ஃபுல் ரிவ்யூ இல்லை, சும்மா இந்த மாதிரி ஒரு லாரி வரப்போகுது அப்படின்னு ஒரு டெஸ்ட் ட்ரைவு அந்த மாதிரிலாம் வந்து பார்க்க போகிறோம். எப்படி ப்ரோ இந்த லாரி எப்படி ஓடுதா, இல்லை இது என்கிட்ட முக்கியமாக, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. இதை பற்றி இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். இந்த போருங்கிறது மட்டும் அப்பப்போ கொஞ்சம் வயலில் வரமாட்டேது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க பார்த்துக்கலாம், பார்த்து செஞ்சு விட்ருவோம் அந்த வீடியோவை. ஓகே, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு இந்த லாரி பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் போகும், ஸ்டார்டிங்கில் வந்து பொறுமையாக தான் எடுக்கும். அது என்ன ஸ்டார்டிங் ட்ரபிளாக அப்படின்னு கேட்காது. இவ்வளோ பெரிய வெயிட்டை வச்சுட்டு எடுத்தோடனே அப்படியே பறக்கணும்னா அது லாரியே கிடையாது, சரிங்களா? பாருங்கள் எங்கிட்ட எங்கிட்ட அப்படியே வேறு லெவலில் ஓடுன்னு சொல், அதாவது சொல்லிக்கலாமே. என்ன பார்த்து உள்ளே இவ்வளோ பொம்மை ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓடிட்டுல ஆடிட்டுருக்கு. அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னு எனக்கும் தெரில, கௌதம் கேமிங் தான் வச்சுருக்காரு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்டீரியர் எல்லாமே இந்த மூட்டை லாரியில் வந்து பார்த்திங்களா, ஃபோர்டீன் வீலரோ 16 வீலரோ ரிலீஸ் பண்ணார், கரெக்டாக தெரியல. அந்த பெரிய மூட்டை லாரியில் இருந்துச்சு பார்த்திங்களா இன்டீரியர், அதே மாதிரி தான் இன்டீரியர் ஸ்டேரிங் எல்லாமே. அதில் வந்து அதுலேயும் இத்தனை பொம்மை வச்சுருப்பாரான்னு தெரில, நான் அவ்வளோக்கு அது இன்டீரியர்லாம் செக் பண்ணல, சரிங்களா? பின்னாடி மட்டும் மாற்றிருக்காரு. ஃபஸ்ட்டு அதாவது இந்த என்னத்த சொல்ல, அதாங்க இந்த ஃபஸ்ட்டு முன்னாடி பாகம் மட்டும் பார்த்திங்கன்னா, அந்த லாரியோட மண்டை மட்டும் ஒன்று தான், அந்த மூட்டை லாரியில் இருந்ததும் இதுவும் எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? பின்னாடி மட்டும் மாற்றிருக்காரு, அந்த போர்வெல் லாரி மாதிரி வந்து மாற்றிருக்காரு. ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் நல்லாவே இருக்குது. நீங்கள் இது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆனோன்னே நீங்களே பார்ப்பீங்க. இப்போ ரிலீஸ் ஒன்றுதான் நான் வருது, ரிலீஸ் டேட் எப்பப்பா அப்படின்னு கேட்பீங்க எல்லாருமே. ரிலீஸ் டேட் வந்து நாட் ஃபிக்ஸ்டு, இன்னும் வந்து கௌதம் கேமிங்கிட்ட இது சொல்லலை, நான் தான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆன வேணால் நான் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? இன்னும் அந்த வீடியோவோட கமெண்ட்டில் அப்டேட் பண்ணி நான் வந்து பின் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, இப்போ அந்த லாரியில் பற்றி நிறைய டவுட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி ப்ரோ இது மேலெலாம் தூக்கி போர்லாம் போடுது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தெளிவுபடுத்திடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் அனிமேஷன் ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணோம்னா இப்படி வந்து நட்டாக்கு தான் நின்றோம். இப்படி நீங்கள் இப்படியே கூட போகிறதுனா போகலாம், அப்படியே ரோடெல்லாம் தகுத்துட்டு அப்படியே போகலாம். லாரி வந்து பொறுமையாக தான் நகரும். இது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணாலும், ஃபஸ்ட் அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பண்ணாலும் வந்து பொறுமையாக தான் நகரும், அது வேறு விஷயம். இப்போ நல்ல இடமா பார்த்து போர் போடலாம். ஓகே, இந்த இடத்த அப்படியே சென்டரில் போட்டுடலாங்க. இங்கே வந்து அப்படியே குழாய் தண்ணி அடிச்சு ஊற்றுற மாதிரி இருக்கணும்ல, நீர்வீழ்ச்சி. தம்பி பஸ்ஸு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்ப்பா. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். செகண்ட் அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா லாரி வந்து தூக்கணும். இப்போ போர் போட்டுக்கிட்டே கிளம்புனோம்னா அவ்வளோதான், அப்படியே ரோடை தகுத்துட்டு தான் போகணும். உள்ளே அப்படியே நீச்சல் குளம் கட்டி நம்மளுக்கு விளாட ஆரம்பிச்சிருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து போர் போடுறது இது என்னப்பா சுத்தவே இல்லை, மிஷின் ஆனே ஆலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மிஷினுக்குலாம் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் பட்டன் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. வைப்பர் இருக்குது பார்த்தீங்களா, வைப்பர் அதை வந்து ஃபுல்லாக ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே இங்கேயே போர் போடும். ஆனால் போர் போடும் சரி, ஆனால் ஒரு ரியாக்ஷனும் இருக்காது, அது கேம் வந்து நாட் அக்செப்டட் அப்படிங்கும். நீ என்ன வேணாலும் பண்ணப்பா ரோடு உடையாது அப்படின்னு சொல்லிடும். நாங்கள் சங்கர் சிமெண்ட்டில் கட்டியிருக்கோம் அப்படின்னு, ரோடை சங்கர் சிமெண்ட்லையா, அதாவது சங்கர் தார்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, அதனால் இது பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட் அனிமேஷன் ஃபீச்சர், செகண்ட் அனிமேஷன் ஃபீச்சர் ரெண்டையும் ஆன் பண்ணி விட்டு வைப்பர் வந்து ஃபுல்லாக ஆன் பண்ணிங்கன்னா இது வந்து போர் போடுற மாதிரி உங்களுக்கு வந்து அனிமேஷன்ஸ் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு, ப்ரோ இப்படியே ஓட்டினா என்ன ப்ரோ ஆகும், அந்த மேலே ஏதாவது போஸ்ட் மரம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது எப்படி தாங்குமா இடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூட் போர்டு இருக்குது பார்த்தீங்களா மேலே, அந்த ரூட் போர்டில் நான் போய் பார்த்தேன், அந்த ரூட் போர்டில் எதுவுமே ஆகலை, அந்த ரூட் போர்டை கடந்து வந்துருச்சு. அந்த அங்கேயும் ஒரு ரூட் போர்டு இருக்கு பாருங்கள், நம்ம சொல்லும் போதே அங்கே ஒரு ரூட் போர்டு இருக்குங்க. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் காமிச்சே ஆகணுங்கிற மாதிரி தான் அர்த்தம். இப்போ பாருங்கள், மாயம் இல்லை மந்திரம் இல்லைங்கிற மாதிரி தான். ஒரே நிமிஷம் பாருங்கள், ரிவர்ஸும் போய் காமிக்கிறேன். அதுக்குள்ளே அப்படியே பூந்துட்டு வெளியே வந்துடுது பாருங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அப்படியே பூந்துட்டு இப்படி போயிட்டு வெளியே வந்துடுது. இப்போ நல்லா பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி அந்த பூந்து வெளியே வர்ற மாதிரியே தெரியல, அந்த லெவலுக்கு இருக்குது, சரிங்களா? இதுதான் இந்த போர்வெல் லாரி. இந்த போர்வெல் லாரியில் லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா
லாரியில் லைட்டிங்காக எதிர்பார்க்க முடியாது, சும்மால அங்கங்கே வச்சிருக்காப்புல நல்லாயிருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா கௌதம் கேமிங், பின்னாடி கௌதம் கேமிங், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கௌதம் கேமிங். ஏன்னா அது அவர் மோடுங்கிறத காமிக்கிறதுக்காக அத்தனை வேலைகள் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆயுதத்தை எப்படி பண்ணிக்கலாம், இப்படி பார்த்தா பீரங்கி குண்டு மாதிரியே இருக்குது, பின்னாடி வர பஸ்ஸில் போட்டு தள்ளிடலாங்களா? இது வேறு பின்னாடியே வந்துட்டுருக்கான் அவன், பாவம் பார்க்குறாங்க பின்னாடி வந்து இடிச்சிருமோ, நம்ம மண்டையில் என்னால் போரை போட்டு விட்டுற போகிறாங்க அப்படின்னு பயப்படுறாப்புல, அதனால் ரெண்டு அடி தள்ளியே வர்றாரு, ரொம்பவுமே நல்லது. ஓகேங்க, இந்த லாரிக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விட்ருங்க. இந்த லாரி கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆனே நான் வந்து கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுறேன், கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுறேன், அப்புறம் இந்த வீடியோவோட கமெண்ட்லேயும் வந்து நான் அப்டேட் பண்ணி கமெண்ட்டையும் டைப் பண்ணி அப்படியே பின் பண்ணிடுறேன், சரிங்களா? ஓகே, இந்த லாரி வந்து உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நிறைய லாரி வந்து இன்னும் பண்ணுவார்னு நினைக்கிறேன், கண்டெய்னர் லாரி இன்னும் நிறைய பண்ணிகிட்ருக்காரு, மரக்கட்டை லாரி அது மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்ருக்காரு, பண்ணட்டும். அந்த மூட்டை லாரி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, சர்ப்ரைஸ் ரிலீஸ், அவரோட ஃபஸ்ட் அனிவர்சரி அன்றைக்கி. இவ்வளோ நாள் என் வீடியோ போடணும்னா அந்த மாதிரி டயத்துலலாம் நான் பார்த்திங்கன்னா ஊரில் இருந்தேன், அதனால் என்னால் வந்து வீடியோ போட முடியல சரியா. சிக்ஸ் வேல் பெயில் கேம் பற்றியும் என்னால் வீடியோ போட முடியல, அதை பற்றியும் இப்போ ஒரு கம்யூனிட்டி கேட்டேன், கன்ஃபார்ம் போடுங்க ப்ரோ அப்படின்னு ஃபுல் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க, அதையும் பார்த்து செஞ்சு விட்றலாம். ஓகே, இந்த லாரிக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், நானும் வந்து வெயிட் பண்ணுறேன், சரிங்களா? உங்கள் கமெண்ட்ஸ் அதாவது ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்து நானும் வந்து ரொம்பவுமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லாரி வந்து தரமாக பண்ணியிருக்காரு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கௌதம் மேமியோட சேனல் இருக்குது, மறக்காம போய் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம் நிறைய வீடியோஸ் இனிமேல் டெய்லியும், அதாவது இனிமேல் டெய்லியும் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம நிறைய ஆசைகள்லாம் இருக்குது, நிறைய ஃப்யூச்சரில் விலாக்லாம் பண்ணலான்னு, விலாக்லாம் பண்ண பார்ப்பீங்களான்னு தெரில, பார்ப்பீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லி விட்ருங்க. ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோ மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம்.